ஆவணி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். பாதுகாப்புக்காக கூலிப்படையை கூப்பிட்டு வந்திருக்காங்க. காலமான கணபதியம்மாள் ஆண்டி ஊருக்குள் புகுந்த கூலிப்படையினர், இவனா அவளா, மூஞ்சிலேயே போடு. ஒரு கையில் வாட்ஸ்அப், மறு கையில் வால். என்ன நடக்கிறது நற்களை கோட்டையில்? தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே அமைந்துள்ளது நற்களை கோட்டை. இப்பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்டி நாயக்கர். இவரது மனைவி கணபதி அம்மாள். 85 வயதான இவர் வயது மூப்பு காரணமாக கடந்த 28 தேதி காலமானார். அவரது இறுதி சடங்கு நற்களை கோட்டை கிராமத்தில் நடந்தது. அந்த துக்க நிகழ்ச்சியில் அவரது உறவினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். அப்போது காலமான கணபதி அம்மாளின் பேரனுடன் தூத்துக்குடியில் இருந்து நற்களைக்கோட்டை கிராமத்திற்கு சிலர் வந்துள்ளனர். இறுதி சடங்கு என்பதால் அவர்கள் கிராமத்து வாசிகளின் வீட்டு முன்பே பட்டாசு வெடித்துள்ளனர். அதனை கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் சிலர் கண்டித்துள்ளனர். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத தூத்துக்குடியைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பையும் மீறி பட்டாசு வெடித்துள்ளனர். இதனால் கிராமத்தினருக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் கைகலப்பாகவும் மாறியுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்தவர்கள் மது போதையில் இருந்ததால் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உடனே பிரச்சனையில் தலையிட்ட துக்க வீட்டின் உறவினர்கள் தூத்துக்குடியைச் சேர்ந்தவர்களின் செயலுக்கு வருத்தம் தெரிவித்துள்ளனர். பின்னர் அவர்களை அங்கிருந்து அழைத்து செல்ல கிராமத்தினரும் கலைந்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 30 தேதி மாலையில் திடீரென 3 இருசக்கர வண்டிகள் நற்களைக்கோட்டை கிராமத்தில் நுழைந்துள்ளது. அதிவேகமாக வந்த அந்த வண்டியில் கையில் வாளுடன் சிலர் வந்துள்ளனர். கிராமவாசிகளை அச்சுறுத்தும் வகையில் கையில் வாளுடன் தெருக்களில் சுற்றிய அந்த கும்பல் அங்குள்ள பெட்டி கடைக்கு சென்றுள்ளது. அங்கு 59 வயதான கந்தசாமி என்ற விவசாயியை வாள் கொண்டு அவர்கள் தாக்கி உள்ளனர். அதனை தடுக்க வந்த அவரது மகன் முருகராஜ், மனைவி சத்யா பவானி, ஜெயச்சந்திரன் மனைவி கண்ணம்மா ஆகியோரை அந்த கும்பல் வாளால் தாக்கி உள்ளது. மேலும் பெட்டிக்கடையை சூறையாடிய அந்த கும்பல் அங்கிருந்து வந்த வண்டியிலேயே தப்பி ஓடியுள்ளது. உடனே நடந்த கொலைவெறி தாக்குதல் குறித்து தகவல் போலீசாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த எட்டயபுரம் போலீசார் நடந்த தாக்குதல் சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர். இதனிடையே தாக்குதலில் காயமடைந்த கந்தசாமி உள்ளிட்ட 3 பேரும் சிகிச்சைக்காக எட்டயபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தொடர்ந்து கந்தசாமி மட்டும் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து பேசிய கிராம மக்கள், கணபதி அம்மாள் இறுதி சடங்கில் பட்டாசு வெடிப்பதில் தகராறு ஏற்பட்டது. அப்போது துக்க வீட்டினை சேர்ந்தவர்கள் இனிமே பிரச்சனை எதுவும் நடைபெறாது என உறுதியளித்தனர். ஆனால் அதற்கு பலியாகத்தான் இந்த சம்பவம் நடைபெற்று இருக்குமோ என சந்தேகம் எழுந்துள்ளது. திடீரென ஊருக்குள் வாளுடன் வந்த கும்பல் ஊர் மக்களின் புகைப்படங்களை வாட்ஸ்அப்பில் அடையாளம் கண்டு பார்த்து வெட்டியது. அதிர்ந்து போய் செய்வதறியாமல் நின்ற கிராம மக்களை பார்த்து, உங்களால எங்களை எதுவும் செய்ய முடியாது என அவதூறு வார்த்தைகளில் பேசிவிட்டு தப்பி சென்றுள்ளது. வந்தவர்கள் கூலிப்படை போல எங்களுக்கு தெரிகிறது. இதனால் எங்கள் கிராம மக்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளனர். காவல்துறை உறுதியளித்தது போல விரைந்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே துக்க வீட்டில் பட்டாசு வெடித்த விவகாரத்தில் பழிக்கு பழியாக 3 பேர் மீது கூலிப்படை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.